இருந்து அவர்கள் ஒரு பாட்டு சொல்றாரு, சத்தமா சொல்றாரு, இதுக்கு பேர் பாட்டா? என்ன வேணாலும் பேசுவீங்க. உங்கள் மனதில் எது ஆழமாக பதிந்திருக்கின்றதோ அது உங்கள் கண்முன் வரும். எழுதி கொடுக்கிறேன், கோயம்புத்தூர்ல பாரதிய ஜனதா கட்சி ஜெயிக்கும். எழுதி வச்சு, எழுதி கொடுத்துருப்போம். பாரதிய ஜனதா கட்சி ஒரு சரித்திர வெற்றி கோயம்புத்தூர். அப்பா என்ற தெய்வமே. ஒரு சரித்திர வெற்றி கோயம்புத்தூர், பொள்ளாச்சி, நீலகிரி, ஈரோடு, திருப்பூர், கொங்கு பகுதி எல்லாம் முழுசா மாறிடு. கட்சிகள்லாம் கலந்த காலத்தில் உட்கார்ந்து பேசிட்டு இருக்கலாம், இதெல்லாம் பொய் பேச்சு. உங்களுடைய வாழ்க்கையில் விதி விளையாடி விட்டது. இன்னும் கொஞ்ச நேரத்தில் தெரியும் உனக்கா அது எனக்கான்னு. 2024 பாராளுமன்ற தேர்தல் நீங்க பாருங்க, எனக்கு எழுச்சி தெரியுது. கிரவுண்ட்ல ஐ அம் ரீடிங் தி பல்ஸ். மக்கள் எந்த பக்கம் சாயறாங்கன்னு தெரியுது. நைட் என்ன சரக்கு பாடிச்ச? தமிழ்நாட்டை பொறுத்தவரை 40-40, 39 புதுச்சேரி 1, 40-40 நம்முடைய கூட்டணி, தேசிய ஜனநாயக கூட்டணி வெற்றி பெறும். உன்னைய இந்த இடத்துல செமிச்சிர வேண்டிய தெரியும் தெரியும். நிச்சயமாக பிரியாணி போடணும் சொல்லி சொன்னேன். இப்பதான் நியூஸ்ல வந்துச்சு மட்டன் பிரியாணி, அதனால சுவையான ஆட்டு பிரியாணி ரெடியாக இருக்கிறது. அண்ணாமலை அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா 476,995, ஒரு 17,000 இருந்து ஒரு 40,000 ஓட்டு வித்தியாசம் அண்ணாமலை வெற்றி பெறலாம். பாரதிய ஜனதா கட்சி ஒரு சரித்திர வெற்றி கோயம்புத்தூர். அப்படிப்பட்ட தரங்கட்ட வார்த்தை என் வாயிலிருந்து வரவே வராது, அப்படி நான் பேசவும் இல்லை, இது உண்மை சத்தியம். 2024 பாராளுமன்ற தேர்தல் நீங்க பாருங்க, எனக்கு எழுச்சி தெரியுது. இது கோல்கட் பேஸ்ட் விளம்பரம் பண்ணிட்டு இருக்காங்க, பல்லரிச்சு காட்டிக்கிறீங்க நம்மகிட்ட, பல்லரிச்சு. நம்ம April 19 ஒரே ஐடியா பல்லரிச்சு காட்டினு, ஒரே ஐடியா முடிச்சு விட்டு. I won brother, I won and you lost. You lost, you damn it. Please. Not between this. Let me finish this. அவர்கள் கொடுக்கின்ற அந்த தீர்ப்பு எதுவாக இருந்தாலும் அதை ஏற்றுக்கொண்டு என் எச்சு துப்புறதை விட கேவலமா இருக்கடா என் வாழ்க்கை. உங்கள்ட்ட பேசுறது ஒண்ணு, நீங்க வாபஸ் தாங்க மாட்டீங்கன்னு எனக்கு தெரியும். உங்கள்ட்ட கெஞ்சிருக்கலாம் வேஸ்ட். பாக்குறவங்க கொஞ்சம் ஹெல்ப் பண்ணப்படாது. நீ கேக்கலையே, கேட்டா தானா? எஸ் ப்ளீஸ் ஹெல்ப் மீ. நான் நினைச்சா பண்ணலாம் சார், ஆனா பண்ண மாட்டேன்.